सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदा य आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषा धामनास्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யஜ பக்ஷிஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே போன வாரம் போன செஷன்ல வந்து ஒரு முதல்ல ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம் ஆஹ் ஸ்லோகங்களை ஒரு நாலு அஞ்சு ஸ்லோகம் பார்த்தோம் அஹ் எப்படி அவர் வந்து நிருசிம்மர் அவருடைய இஷ்ட தேவத்தை அவருக்கு முதல்ல ஒரு நமஸ்காரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஸ்வ சர்க்க விசர்காதி நவ லக்ஷண லட்சிதம் ஸ்ரீ பரம் தாம ஜ்தாம நமாம தத்து அப்படின்னு கிருஷ்ணனுக்கு ஒரு நமஸ்காரத்தை சொல்லிட்டு மாதவ உமாதவௌ ஈஷௌ சர்வ சித்தி விதாயினவு வந்தே பரஸ்பர ஆத்மானோ பரஸ்பர நுதி அப்படின்னு சிவன் விஷ்ணு ஹரிஹர அபேதத்தை சொல்லி அந்த ஒரு ஸ்லோகத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு வணக்கத்தை சொன்னார் சம்பிரதாய அனுரோதேன பௌர்வாபரிய அனுசாரதா ஸ்ரீ பாகவத பாவார்த்த தீபிகா இயம் பிரதன்யதே தன்னுடைய காமெண்ட்ரி வியாக்கியானம் வந்து பாவார்த்த தீபிகான்னு பேரு அஹ் ஸ்ரீதர சுவாமியினுடையது அத வந்து சம்பிரதாய அனுசாரேன சம்பிரதாயத்துக்கு ஏத்தவாறு அதுக்கப்புறம் அது என்ன பௌர்வாபரிய அனுசாரத்தகை முன்னும் பின்னும் எப்படி என்னங்கிறத பார்த்து கரெக்டா அதுபடி நான் போகிறேன் எல்லா ஒரு கவிகளினுடைய ஒரு இதுவும் வினயத்தை முதல்ல காமிச்சுக்கணும் தான் எப்பேற்பட்ட ஒரு டாஸ்க எடுத்துக்கிறோம் அந்த நமக்கு வந்து கண் முன்னாடி இருக்கக்கூடிய டாஸ்க் வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டுங்கறத வந்து ஒரு தடவை தன்னுடையம் காமிச்சானோ அது என்னன்னா குவாகம் மந்தமதிகே கிம் தத்திர பரமானோருவை எத்த மஜ்ஜதி மந்தரஹான்னுட்டு த இந்த பகவான பத்தி சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் போல இருக்கு கஷீர ஒரு பார்க்கடலை போல இருக்கக்கூடியது அந்த பார்க்கடல்லனுடைய மதனம்ங்கிறது எங்க ஏன்னா ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னா டெக்ஸ்ட்ல இருக்கிறத தவிர இருக்கிறத உள்ளத உள்ளபடி சொல்லி இசிகுவல் டு போட்டு அர்த்தம் சொல்றதுக்கு பல பேர் இருப்பா ஆனா பல விஷயங்களை வந்து சேர்த்து அதோட நம்ம வந்து இதனுடைய உள்ளர்த்தத்தை நம்ம வந்து வெளிக்காண்பிக்கணும் ஏன்னா பாவத்தினுடைய அர்த்தம் பாவம் அர்த்தம் இதை வெளிக்காமைக்க கூடியது அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு சோ பாவார்த்த தீபிகான்னு பேர் எதுக்கு அதனால எவ்வளவு தூரம் அவர் மத்த சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கணும் பாருங்கோ ஆனா அவர் சொல்றது அந்த கஷீர வாரிதேகே மதனம் குவ குவ மந்த மதிஹி மம கொசூரிய பிரபோ வம்சா கொஜால்ப விஷயாமதிஹின்னு காளிதாசன் சொல்ற மாதிரி இங்க வந்து ஸ்ரீதர சுவாமியும் சொல்றார் கிம் தத்திர எத்தனை மஞ்சதி மந்தர அந்த பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதுல அப்படியே முழுகி எழுந்துக்கிறா அந்த முழுகிடுறா மந்திர மலையே வந்து ஒரு பார்க்கடல்ல முழுகரைச்சே நான் வந்து என்னுடைய மந்த ஒரு பரமாணு போல இருக்குன்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அப்ப நம்ம எல்லாம் எங்கன்னு தேடணும் இன்னைக்கு வந்து பரமாணுவா கூட இன்னும் ஸ்பிளிட் பண்ண முடியும்ங்கிற அளவுலயோ அதனால வந்து அந்த அந்த மாதிரி அதை விட இன்னும் மைனியூட்டு ஒரு லெவல்ல இருப்போம்னா நம்ம மத்தியெல்லாம் அந்த லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா இவர் இல்லாத நம்மளால வந்து பாகவதத்தை புரிஞ்சுக்கவும் முடியாது அடுத்த ஸ்லோகம் ரொம்ப தெரிஞ்ச ஸ்லோகம் அதை இங்க கோட் பண்றர் மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயத்தே கிரிம் யத் கிருபா தம் அகம் வந்தே பரமானந்த மாதவம் ரொம்ப சுலபமான ஸ்லோகம் பலமுறை கேட்டிருக்க கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது அஹ் யத் கிருபா இந்த யத் கிருபாங்கிறத முதல்ல சேத்துன்றுனும் சோ யத் கிருபா எந்த பகவான் மாதவனுடைய கிருப்பையினால் கிருப்பையானது மூக்கம் வாச்சாலம் கரோதி சாதாரண மேலோட்ட அர்த்தம் முதல்ல சொல்லிடுறேன் மூக்கம் பேசாமல் இருக்கக்கூடிய ஒருவரை யாருடைய கிருபை எந்த பகவானுடைய கிருபையானது மூக்கம் பேசாத இருப்பவன கூட வாச்சாலம் பேச்சாளியாக ஆக்கிறது கரோதி தம் பரமானந்த மாதவம் அகம் வந்தே அந்த மாதவனை நான் வணங்குகிறேன் இன்னொன்னு பங்கும் லங்கயத்தே கிரிம் கிருபா யாருடைய கிருபையானது பங்கும் கால் இல்லாதவருக்கு அல்லது கால் யாருக்கு வந்து நடக்க முடியாதோ அவரை கிரிம் மலையை லங்கையதே நிஜந்தம் போடுறார் காசல் ஃபார்ம் மலையை தாண்டும்படியாக செய்கிறா செய்கிறதோ யாருடைய கிருபையானது நடக்க முடியாத ஒரு பர்சனை கூட உங்களுக்கு வந்து மலையையே தாண்ட செய்கிறதோ தம் பரமானந்த மாதவம் அந்த பெரிய பேரின்பமான ஒரு ஒரு பேரின்பம் அதுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார் இதுல வந்து ஒரு ஒரு வியாக்கியானத்துல என்ன அழகா போட்டிருந்தாருன்னா இத வந்து மாத்திட்டர் வாச்சாலம் மூக்கம் கரோ கிருபா எந்த பகவானுடைய கிருபையினால வாச்சாலம் ஏராளமா பேசிட்டு இருக்கான் ஒருத்தான் அவன் அப்படியே ஒரு சாது மாதிரி மூக்கம் கருவத்தி மௌனியா ஆக்கிடுறது இந்த உலகத்துல உழந்துண்டு கண்டினியூஸா நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறவால அப்படியே அடக்கி நம்மள வந்து ஒரு 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 சாதுவா ஒரு மௌனியா ஆக்கிடுறதான் எத் கிருபா எந்த பகவானுடைய கிருப்பையானது வாச்சாலம் பேச்சாளியை பெரிய மௌனியா ஆக்கிடுறதோ மூக்கம் கரோதி அதுக்கப்புறம் அந்த பங்கும் லங்கயத்தேங்கிறதுக்கு வந்து கருடருடைய தம்பியான அருணனுக்கு வந்து கால் கிடையாதுன்னு பேரு அவரை வந்து உதயகிரி உதயாச்சலம் சூரியனுக்கு தேரோட்டியா போட்டு அவரை வந்து மலையை தாண்ட வச்சாராம் அருணம் கிரிம் லங்கயத்தை யாருடைய கிருபையினால எந்த பகவானுடைய கிருபையினால அருணனானவன் சூரியனுக்கு தேரோட்டியா இருந்து மலைய தாண்டாரோ அந்த தம் பரமானந்த மாதவம் வந்தே அந்த ஒரு பேரின்பமான ஆனந்த ஸ்வரூபமான மாதவா பகவானுக்கு நமஸ்காரம் அடுத்தது கிம் ஸ்ரீமத் பாகவத அபிதா சுரதருகு பக்தி இந்த இடத்துல போட்டுனா தான் அது தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அது கட்டாறது கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் உம் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் ஃபுல்லா வர்றதுக்காக சரியா இருக்கா உங்களுக்கு ஆஹ்

ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நம்ம வந்து மகாத்மியம் படிக்கிறச்சே பார்த்தோம் இதுக்கு வந்து பதினெட்டாயிரம் கிரந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இங்க வந்து அதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்கறச்சே ரொம்ப வித்தியாசமா கொடுக்கறார் எப்படின்னா இத வந்து ஒரு கல்பதர்வு மாதிரி அவர் பாவிக்கிறார் ஸ்ரீமத் பாகவத அபிதகா சுரதருகு சுரதருகு கல்பதருகு ஒரு கல்பக விருக்கம் எப்படி நமக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுக்குமோ அது போல இருக்கக்கூடிய பாகவதம் பாகவதம் எனும் அபிதகா அபிதா ஒரு பெயரை கொண்ட சுரத்தருகு ஒரு கல்பக விருக்ஷம் ஆனா அதை விட வசத்தி அது எப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த கல்பத்துருவு நமக்கு வந்து அர்த்த காமத்தை தான் கொடுக்கும் ஸ்வர்க்கத்துக்கு போய் நிக்கணும் நம்ம அந்த ஸ்வர்க்கத்துக்கு போனா அந்த கல்பத்துருவனுடைய ஒரு தரிசனம் கிடைச்சதுன்னா அந்த கல்பத்துருவு நமக்கு வந்து வேணுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் காமத்தை கொடுக்கும் இஷ்டப்பட்டதை கொடுக்கும் பைசா வேணுமா அது வேணுமா இது வேணுமா ஏதோ அந்த மாதிரி ஒரு பொருளா கொடுக்க போறது நமக்கு போகங்களை கொடுக்க போறது இது வந்து முக்திதகா அத்திரைவ முக்திதகா மகாத்மத்துல படிச்சோமே அந்த மாதிரி பாகவதமானது இங்கேயே இந்த பூமியிலேயே நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் இல்ல இந்த பூமியில நமக்கு முக்திங்கிற ஒரு பெரிய பரம புருஷார்த்தத்தை ஒரு பாகவதம் சோ சுரதரு ஒரு கல்பக விருஷம் சோ ஸ்ரீமத் பாகவத அபிதஹா பாகவதம் எனும் பெயர் கொண்ட சுரதரு கல்பக விருஷமானது இப்போ ஒரு விரக் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அங்குரம் இருக்கும் ஸ்ப்ரௌட் அந்த ஒரு அங்குரம் கொழுந்து இங்க என்ன அப்படின்னா தார அங்குரஹா தாராங்குரஹாங்கிறது தாரகா ஓங்காரகா ஆமா தார தார பிரணவோ ஓங்காரஹா அப்படின்னு இதுல இருக்கு இப்ப அமரத்துல விஸ்வத்துல இருக்கு சோ அதனால தாரகாங்கிறதுக்கு பிரணவ மந்திரம் அதனால ஓங்காரத்துக்கு தாரம்னு சொல்றோம் அந்த ஓங்காரத்தை பீஜமாக கொண்டிருக்கக்கூடிய பாகவதம் சத்து ஜனிகி நல்ல ஒரு பிறப்பு நல்ல சத்துக்கள் சாதுக்கள்டே இருந்து ஒரு பிறப்பை அடைந்த ஒரு பாகவதம் ஸ்ரீசுகர்டேந்து வந்திருக்கு இதை விட பெரிய ஒரு சாது இருக்க முடியுமா அதனால சத்து ஜனிகி யாருடைய ஜென்மாவானது சத் இருந்து வந்திருக்கோ அப்பேற்பட்ட பாகவதம் எனும் ஒன்று அஹ் இது மரம் ஸ்கந்தைஹி துவாதசபிஹி ததஹா அதுக்கப்புறம் அதுல வந்து அஹ் பன்னெண்டு சா இது இருக்கு ஸ்கந்தங்கள் இருக்கு ஸ்கந்தம்னா உங்களுக்கு வந்து அஹ் பார்ட்ஸ் சாப்டர்ஸ் பன்னெண்டு சாப்டர்ஸ் இருக்கு நமக்கு இதுல பிரவிலசது பக்தி ஆலவால உதய இந்த பன்னெண்டு சாப்டர்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பாத்தி கட்டி உங்களுக்கு அதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா மரமௌல்யம் மரத்துக்கு வந்து பாத்தி இருந்து அதுல ஜலம் விடணும் அதுல இங்க இருக்கக்கூடிய இந்த ஆலவாளம்ங்கிறது என்னன்னா பக்திங்கிற ஒரு ஆலவாலம் பக்தியினால அது வளர்க்கப்பட்டது பக்தி ஆளவால உதயகா பக்தி எனும் ஒரு பாத்தியினால் உதயகா அதற்கு வளர்ப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு மேலும் இதுக்கு முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு சாக்கா ஷாஹானா பிரான்ச்சஸ் மரத்துக்கு இருக்கக்கூடிய கிளைகள் இங்கே பாகவதம் எனும் மரத்திற்கு இருக்கக்கூடிய கிளைகள் துவா திரிஷத்து முப்பத்தி ரெண்டு த்ரி சதம்ங்கிற இடத்துல வந்து திரையகா ச திரையகாச்ச த்ரீ சதம்னு அப்படி போடுறாரு அந்த இடத்துல வந்து பிரிக்கிறச்சு எப்படி சொல்றாருன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அத்தியாயம்னு சொல்றச்சே நமக்கு கணக்கு சரியா வருது ஏன்னா கணக்கு படி பார்த்தோம்னா அதுல வந்து அஹ் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அத்தியாயங்கள் வருது ஒவ்வொரு பாத்தோம்னா பார்த்தோம்னா ஸ்கந்தத்துல பதிமூணு ரெண்டாவது ஸ்கந்தத்துல பத்து அத்தியாயங்கள் இப்படி போறச்சு நமக்கு தான் வந்து ஏராளமான எக்கச்சக்கம் தொண்ணூறு அத்தியாயங்கள் அந்த தசம ஸ்கந்தத்துல இருக்கு இதை மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா முன்னூத்தி வரும் ஆனா துவாத்ரம் முப்பத்தி ரெண்டு த்ரிசதம்னா முன்னூறு சோ தான் அதுல வந்து சொல்றார் அத எப்படி எப்பா அகாசுர வதம் அப்படி பகாசுர வதம் அப்படின்னுட்டு ஒரு மூணு அத்தியாயம் அதுல வந்து எக்ஸ்ட்ரா சேத்துண்டு அந்த மூணு அத்தியாயத்தை வந்து அந்த த்ரிசதம்ங்கிறதுல இன்க்ளூடட்னு சொல்றார் அதனாலதான் இல்லன்னா அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ சரி வரலையே அப்படின்னு பாப்போம் நம்ம சோ த்ரீ சதம் இடத்துல திரையகான்னு போட்டுட்டும் அதுக்கப்புறம் சதம் அதனுடைய ஒரு சமாசம்னு எடுத்துட்டு துவா திரிமிஷத் திரிசதம்ங்கிறது முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு அத்தியாயம்னு எடுத்துட்டு இருங்கோ அது எப்படி வந்ததுன்னு புரியலன்னா இட்ஸ் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அதனால எஸ் ஏ எந்த ஒரு பாகவதத்திற்கு பாகவதம் எனும் கல்பதருவுக்கு முன்னூத்தி அஞ்சு அத்தியாயங்கள் சாக்காக விலசத்து விலசத்து விளங்குகின்றனவோ சஹசிராணி அலம் பர்ணாணி அஷ்டாதஷ பர்ணாணி அஷ்டாத சஹசிராணி பர்ணானி இலைகள் அதற்கு வந்து இலைகள் எவ்வளவுனா ஸ்லோகங்கள் எப்படி நமக்கு வந்து பிரான்சஸ்ன்னு நம்ம வந்து அஹ் முன்னூத்தி முப்பத்தஞ்சு அத்தியாயத்தை சொல்றோமோ அதுல ஒவ்வொரு பிரான்ச்சிலயும் பல இலைகள் இருக்கு இங்க வந்து நம்ம பாகவதம் எனும் இந்த மல மரத்திற்கு இலைகள் என்னன்னா கிரந்தங்கள் ஸ்லோகம் வேற கிரந்தம் வேற கிரந்தம்ங்கிறது நம்ம சொன்ன அந்த முப்பத்தி ரெண்டு அக்ஷரங்கள் கொண்டது ஒரு கிரந்தம் அதுதான் ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் கேன் பி ஆஃப் மீட்டர்ஸ் சோ நம்ம ஸ்லோகம் படி நம்ம கணக்கிட்டோம்னா கூட பதினாலாயிரத்தி சொச்சம்தான் வரும் பாகவதத்துல வெரஸ் அதுல இருக்கக்கூடியது கிரந்தம்னு கணக்கு பண்ணோம்னா பதினெட்டாயிரம் இப்படிதான் கணக்கு சொல்லுவா அதனால பர்ணானி அஷ்டாதஷ சஹசராணி அலம் சோ பர்ணானி, எலைகள் இலைகள் அதுல பதினெட்டாயிரம் அலம்னு பொருந்தி இருக்குன்னு அர்த்தம் அதுல ஃபுல்லா வந்து இருக்கக்கூடிய இலைகள் எத்தனைன்னா கிரந்தங்கள் எத்தனைன்னா பதினெட்டாயிரம் கிரந்தங்கள் ஒரு சுலபத்துக்கு நம்ம ஸ்லோகம்னு சொல்லிடுறோம் இஷ்டதாக நமக்கு விருப்பத்தை கொடுக்கக்கூடியது அந்த விதத்துல சுரத்தரு கல்பத்தருவும் நமக்கு இஷ்டத்தை கொடுக்கறது பாகவதம் வந்து இஷ்டத்தை கொடுக்கறது ஆனா அந்த இஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுல ஒரு குட்டி வித்தியாசம் என்னன்னா உனக்கு ஹிதமா இருக்கக்கூடிய இஷ்டத்தை பாகவதம் கொடுக்கும் பைசா கொடுக்க போறது இல்லை இப்ப குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணணுங்கறதெல்லாம் இங்க ஏற்பட போறது இல்லை நமக்கு வந்து வாகதம் படிச்சதுனால நமக்கு உகந்ததான ஆத்மாவுக்கு உகந்ததான ஒரு இஷ்டம் என்னன்னா அந்த ஆத்மஸ்வரூபம் அதனுடைய ஒரு அபிவியக்தி அந்த ஆனந்தத்தை கொடுக்கும் முக்திய கொடுக்கும் வேற கல்பத்தரு உங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய என்ன அர்த்த காமங்கள் உண்டோ அது அத்தனைத்தையும் கொடுக்கும் எத்திரைய காலங்காரம் போ இதை விட அது வசத்திங்கிறதுக்கு இந்த கல்பத்தருவை விட பாகவதம் எனும் ஒரு தரு வசத்தி சோ இஷ்டதா ஆத்மாவுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது அதி சுலபா இதுக்குதான் சொன்னேன் ஸ்வர்க்கத்துல போனாதான் நமக்கு வந்து கல்பத்துருவை பார்க்க முடியும் அதி சுலபா சௌலபியத்தோட இங்கேயே இப்படி உட்காந்துட்டு நம்ம ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு சேர சேர்ல இருந்து எழுந்துக்காத நம்ம படிச்சு விடலாம் முக்தி அடையலாம் ஆனா அது சிரவணம் வேற நம்ம மகாத்மத்துல படிச்ச மாதிரி எந்த விதத்துல சிரவணம் பண்ணனும் எந்த விதத்துல மனனம் பண்ணா முக்திங்கிறது இருக்கு அப்படி சர்வோபரி வர்வர்த்தி சர்வோபரி எல்லாத்தை காட்டிலும் வர்வர்த்தி அப்படிங்கிற யூசேஜ் வந்து வர்த்த அதிசயேன வர்த்ததே இது வரிவர்த்தின்னு வர்த்தினு வர்த்ததே வ வர்வர்த்தினு சொல்றது அலௌகிகமான ஒரு பலத்தை கொடுக்கறது இந்த உலகத்துல இருந்து கொண்டே நமக்கு வந்து ஒரு அலௌகிகமான பலனை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால அதிசயேன வர்த்ததே இது வரிவர்த்தி இப் அதனால இந்த பாகவதம் எனும் ஒரு கல்பத்துரு போல இருக்கக்கூடிய இந்த விரக்ஷம் அதுக்கு ஓங்காரம்ங்கிறது ஒரு அங்குரம் போல நல்ல ஒரு பிறப்பு அதுக்கு சாதுக்கள் தேர்ந்து வந்த வந்தது வியாசர் சுகர் முதலியவர்கள் தேர்ந்து வந்த ஒரு பாகவதம்னு கிரந்தம் அதுல ஸ்கந்தங்கள் அதுக்கு வந்து பன்னெண்டு அஹ் இது இருக்கு பிரிவினைகள் இருக்கு பக்திங்கிற ஒரு பாத்தியினால வளர்க்கப்பட்ட ஒரு மரம் அஹ் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு சாக்கைகள் இந்த இடத்துல அத்தியாயம் பதினெட்டாயிரம் கிரந்தங்கள் கொண்ட ஒரு இது அதி சுலபமான ரொம்ப எளிமையான இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்பத்துருவு எல்லாத்த காட்டிலும் மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா ஸ்லோகங்களையும் இதோட முடிச்சார் இப்போ தான் வந்து நான் சொன்னேன் அவதரணிக்கான பேரு இந்த இடத்துல இருந்து அத நானாபுராணிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து அவதரணிக்கான பேரு ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து எதுக்காக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஒரு டெக்ஸ்ட்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பூர்வ பீட்டிக்கான்னு சொல்லுவோம் சில சமயம் எது அதை வந்து இங்க ஆரம்பிக்கிறார் ஸோ அத

நம்ம பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகம் சோ அதுக்கு முன்னுரையா ஒரு ஒரு லைன் தன்னுடைய மங்கள ஸ்லோகங்களை முடிச்சுட்டு ஸ்ரீதர் சுவாமி ஒரு லைன் அங்க சொல்றார் இது என்ன ஆரம்பிக்கிறார் பாக்குறதுக்குதான் பெரிய காதம்பரி கத்தியமா இருக்கும் நம்ம வந்து ஒன்னொன்னா பிரிச்சுங்க வந்தோம்னா புரிஞ்சிரும் அது கவலை இல்ல ஆஹ் சோ அத நானா புராண நானா அங்கங்க அப்படி ஒரு கமா போட்டுன்னு வந்தாள்னா சௌரியமா இருக்கும் சோ நானா புராண சாஸ்திர பிரபந்தைகி பலவிதமான சாஸ்திரம் பிரபந்தங்கள் பிரபந்தம்ங்கறிச்சு டெக்ஸ்ட் புராணம் சாஸ்திரம் மத்த சாகித்யங்கள் இவைகள் எல்லாத்தையும் பிரபந்தைகி சித்த பிரசத்தி வியாச வியாசமஹர்ஷி எதுக்காக இத வந்து எழுதினாருங்கிறது முன்னுரைக்கு சொல்றார் அதுக்கு மங்கள ஸ்லோகம் அவர் போட்டிருக்காருன்னா எந்த ஒரு கண்ணோட்டத்துல அவர் இருந்துட்டு மங்கள ஸ்லோகத்தை போட்டிருக்காருங்கிறதுக்கு சொல்றாருங்க சோ நானா புராண சாஸ்திர பிரபந்தைஹி சித்த பிரசக்திம் அலபமானஹா சித்த பிரசத்தி பிரசத்தினா சந்தோஷம் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை அலபமான அடையாமல் தத்திர தத்திர அபரிதுஷ்யன்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சத்ரு பிரத்தேமோ இல்லைன்னா துவால் எப்ப வந்ததுன்னா அதை ஒரு ஒரு குரூப்பா நம்ம கிளாஸ் ஒரு கிளாசிஃபை பண்ணிட்டு தனியா எடுத்து அதை மாத்திரம் தனியா புரிஞ்சுட்டு மேல போகணும் இதெல்லாம் கிளாசஸ்ன்னு பேரு சோ நம்ம வந்து நானா புராண சாஸ்திர பிரபந்தைகி சித்த பிரசத்தி அலபமான இது எல்லாம் வேதவியாசருக்கு அப்செக்டிவா போறது பலவிதமான சாஸ்திரங்களை படித்ததனால் எழுதினதுனால சித்த பிரசத்தி மனதினுடைய ஒரு சந்தோஷத்தை அடையாத காரணத்தினால அடையாதவராக தத்திர தத்திர அபரிதுஷ்யன்னு அங்காங்கு அவருக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஒரு சந்தோஷம் ஏற்படாமல் என்ன பண்ணார் நாரத உபதேசத்தா நாரதருடைய உபதேசத்தினால ஸ்ரீமத் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப் சுகு பகவத் பகவானுடைய குணத்தை அனுவர்ணனம் அணுவர்ணன பிரதானம் நாரதர் வந்து இந்த பாகவதத்தை எழுதுறதுக்கு அவருக்கு வந்து பிரோத் கொடுக்கறதுக்கு என்ன சொன்னாருன்னா பகவானுடைய அனந்த கோடி குணங்களை நீ வந்து வர்ணிப்பா அத பிரதானமா வச்சுன்னு சொல்லு புராணமாங்கறிச்சு நவ புராணம்னா சர்க்க விசர்க விஸ்வ சர்க்கம் பிரதிசர்க்கம் இதெல்லாம் போக பகவத்குணத்துக்கு ஒரு பிராதானியத்தை கொடுத்து நீ வந்து எழுதணும் அப்படின்னு நாரதருடைய பிரோத்சாகனம் அங்க ஸ்ரீமத் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் அத பிரதானமாக வைத்து பாகவத சாஸ்திரம் பிராரிப் பாகவதம் எனும் ஒரு சாஸ்திரத்தை எழுதுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு வேதவியாசா தத் பிரத்யூக நிவிறியாதி சித்தையே பிரத்யூகம் இடையூறுகள் அந்த தத்துங்கருச்சு அந்த பாகவத சாஸ்திரம் எழுதுவதற்கு என்னென்னலாம் ஒரு பிரத்யூகம் ஒரு தடங்கல்கள் இருக்குமோ அந்த தடங்கல்களை நிவிற்த்தியாதி அத போக்குவதற்கு மேலும் சித்தி ஏற்படுவதற்கு ஏன்னா மங்கள ஆஹ் மங்களாதீனி அஹ் ஆதிமங்கலம் மத்திய மங்களம் மங்களாந்தானின்னு சொல்லுவோம் சோ மங்கள மத்தியானி மங்கள அந்தானி ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறச்சே நம்ம வந்து முதல்ல மங்களம் இருக்கும் நடுவுல மங்களம் பண்ணலாம் அந்தத்திலையும் ஒரு மங்களம் இருக்கும் இப்படி ஒரு டெக்ஸ்ட் அமையும் சில சமயங்கள்ல அது ரொம்ப வந்து இது ஒரு மத்திய மங்களம் இது வந்து அப்படி சொல்ல மாட்டா சில பேர்லாம் என்னன்னா ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பிக்கிறச்சு சிலத வந்து மனசுல வச்சுட்டு ஒரு பீஜாட்சரத்தை சொல்லுவா இல்ல ஆங்கிற ஒரு வர்ணத்தை சொல்லுவா காங்கிற ஒரு வர்ணம் ஐனா அகாராதி அகாராந்த மாத்திருக்கா வர்ணரூபினு நம்பால சொல்றே ஒவ்வொரு அக்ஷரமும் அங்க வந்து பீஜாட்சரம் நமக்கு அதனால எந்த அக்ஷரத்துல ஆரம்பிச்சாலும் சர்வமும் மங்களம்தான் இருந்தாலும் அத வந்து சிஷ்ய சிக்ஷார்த்தம் கிரந்தத்தோ சிஷியர்களுக்கு மங்களம் பண்ணணும் எழுதணுங்கிறத காண்பிக்கிறதுக்காக நமக்கு வந்து ஆதி மங்களம் கொண்டு வந்து அப்படியே உக்காத்தி வித்தார் சோ அதனால தத் பிரத்யூக நிவத்தியாதி சித்தையே இந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒரு இடையூறுகளை வந்து போக்குறதுக்காக ஒரு சித்தி ஏற்படுவதற்காக முழுக்க அது கம்ப்ளீட் ஆகணுங்கிறதுக்காக தத் பிரதிபாத்திய பரதேவதா அனுஸ்மரண லக்ஷணம் மங்களம் ஆச்சரதி தத் பிரதிபாதிய பாகவதத்தினால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்ற தெரிவிக்கப்படுகின்ற பரதேவதா இதுல வந்து அறியப்படுகின்ற வஸ்து கண்ணன்னு ஒரு பக்கம் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த க கண்ணன்னுங்கிற உருவத்துல இருக்கக்கூடிய பரம்பொருளை தெரிவிக்கிறது நமக்கு அஹ் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிச்சு அந்த வேதாந்தத்துல இறங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு வழிய வகுத்து தர்றது இந்த பாகவதம் அதனால அந்த பரம்பொருளை வந்து போற்றறா மாதிரி முதல் ஸ்லோகம் அமையறது பிரதிபாத்திய பரதேவதா அதில் அஹ் அந்த தெரிவிக்கக்கூடிய அந்த பரதேவதா ஒரு பரம்பொருள் அதை அனுஸ்மரண லட்சணம் அதை ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மங்களம் ஆச்சரத்தை மங்களத்தை சொல்றார் ஜென்மாத்தியசா இதி இப்ப இந்த பரம் பரமேஸ்வரம்ங்கிறது இருக்கே இது வந்து அஹ் ஸ்ரீதரியம் ஸ்லோகத்தை படிச்சுட்டும் அதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது சோ வந்து அஹ் சில இடங்கள்ல எப்படி இருக்கும்னா அழகா முதல்ல ஸ்லோகத்தை போட்டுருவா அதுக்கப்புறம் இந்த முதல்ல அவதாரணிக்கா இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் மூல ஸ்லோகம் இருக்கும் அதுக்கப்புறம் கீழ் அந்த ரகுவம்சத்துல காமிச்சேனே அந்த மாதிரி இருக்கும் இங்க அப்படி போடல எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் நடுவுல வந்து நம்ம ஸ்லோகத்தை போட முடியுமோ அப்படியே இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் எழுதி விட்டார் அதனால தான் சில இடங்கள்ல பிரிச்சு புரிஞ்சுக்கணும் இங்க வந்து இந்த பிரதீக்கம் வந்திருக்கு இல்லையா ஜென்மாத்தியசிய எதகானு வந்து இத்தீ அந்த ஈத்தீன்னு வந்ததை பார்த்த உடனேயே நம்ம வந்து முதல்ல ஸ்லோகத்தை படிச்சுட்டு மூலத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வியாக்கியானத்துக்கு போனோம் ஸோ இன்னைக்கு எவ்வளோ தூரம் மூலத்தை கவர் பண்ண முடியும்னு பாக்குறேன் ஏன்னா இது வந்து முதல்லயே சொன்ன மாதிரி இது கஷ்டமான ஸ்லோகம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பார்த்தே ஓடிட்டாதீங்க பின்னாடி எல்லாம் கொஞ்சம் சுலபமா இருக்கும் கதை வர்றச்சே அழகா இருக்கும் ஓடும் சோ ஜன்மாத்தியசிய யதா அன்வையாது ச அர்த்தேஷு அபிக்நகா ஸ்வராட்டு இதுல பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா அதை பார்த்துருவோம் ஜன்ம ஆதி ஜன்மாதி அன்வையத் இத்தரதூ அபிஸ்வராட் தினே ஹ்ரா ய ஆதி கவய முகியூர்தேஜோ வாரி மருதா யமயோ எத்திரிசர் அமஷ எத்திரிசர் மிருஷா அப்படின்னு ரெண்டு ரெண்டு விதமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன்னா திருசர்க்சர்க்ஷா அதுல எப்படி பார்த்தாலுமே ஓகாரம் தான் வரும் உங்களுக்கு பூர்வரூபமாவும் இருக்கலாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகி இந்த முதல் ஜன்மாத்தியசகாவே பிரம்மசூத்திரத்தினுடைய அஹ் அஹ் ரெண்டாவது சூத்திரம் அதாவது பிரம்ம ஜிக்னாசான்னு ஃபர்ஸ்ட் சூத்திரம் வேதாந்த இதுல பிரகரண நம்ம வந்து பிரஸ்தான திரயம்னு சொல்லி அத்வைத்தத்துக்கு வந்து மூணு குரூப் ஆஃப் டெக்ஸ்ட்ஸ வந்து பிரதானமா நம்ம வந்து வேதாந்தத்துக்கு சொல்றோம் இல்ல வேதாந்தத்துக்கே விசிட்டாத்வைத்தமா இருக்கட்டும் துவைத்தமா இருக்கட்டும் அத்வைத்தமா இருக்கட்டும் இந்த பிரஸ்தான திரயம் இல்லாத நம்ம வந்து பிலாசபிக்குள்ள இறங்க முடியாது அது வந்து பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷித் பிரதானமான தசோபனிஷத்தை சொல்லுவா அதுல சுவேதாஸ்வத்ர உபனிஷத்தையும் இன்க்ளூட் பண்ணிப்பா அதுக்கு மேல வரக்கூடியதெல்லாம் மற்ற கிரந்தங்கள் இதுல பிரதானமா இருக்கக்கூடியதுல பிரம்மசூத்திரம்ங்கிறது உங்களுக்கு அதுல சூத்திரப்பிராயமா இருக்கக்கூடியதுக்கு அவாவா தன்னுடைய பிலாசபிய வந்து எடுத்து வைக்கிற மாதிரி வியாக்கியானங்கள் பண்ணிருக்கா சங்கரர் வந்து அத்வைதபடி பண்ணியிருக்கார் பகவத்பாதா ராமானுஜாச்சாரியர் விஷ்டாத்வைத்தம் படி மத்வாச்சாரியர் துவைத்தம் படி பண்ணியிருக்காரு அந்த பிரம்மசூத்திரங்கள்ல முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்னாசான் இருக்கு ரெண்டாவது சூத்திரம் பார்த்தோம்னா ஜன்மாத்தியசிய யதான்னு சூத்திரமே அத அப்படியே தூக்கி இங்க போட்டிருக்காரு அதனால நம்ம வந்து பிரம்மசூத்திரத்தினுடைய பாஷ்யத்தை பார்த்தாதான் இங்கே வந்து அப்ளிகேஷன் புரியும் நமக்கு இவர் என்னவோ வந்து இப்படி ஒரு அரை வரியில போட்டுட்டார் காளிதாசன் வந்து சில சமயம் தாத்தோஸ்தான இவாதேஷகான்னு போட்டிருவார் தாத்தோஸ்தான இவாதேஷான்னு போடுறச்சு நம்ம உடனே போய் பூஹு அதுக்கப்புறம் சக்ஷு தாத்துக்கு வந்து பசிய தாத்துக்கு இது வருது இப்படி நம்ம வந்து வியாக்கரணத்தை அஷ்டாத்தியாய போட்டு புரட்டலைன்னா ரகு வம்சத்துல எங்கேயோ ஒரு ஸ்லோகத்துல கால் பாதத்துல போட்டிருக்கிற அந்த தாத்தோஸ்தான இவாதேஷா புரிய போறது இல்ல அந்த மாதிரி இங்கே இதனுடைய அப்ளிகேஷன் ஜென்மாத்தியசாக்கு ஓரளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பாஷியத்தை பார்த்தாதான் நமக்கு வந்து இது புரிய போறது ஜன்ம ஆதி அஸ்ய எதா மூணு பதம் தான் இந்த இடத்துல ஜன்மாதி அஸ்ய யதா அஸ்யங்கிறச்ச இந்த ஜகத்தினுடைய ஜன்மாதி ஜன்ம ஸ்திதி லயம் அது யதா எஸ்மாத் தசில் அந்த தகாங்கிறது போட்டோம்னா தசில் போட்டோம்னா பஞ்சமி அர்த்தே தசில் யாரிடமிருந்து இந்த சிருஷ்டி லயமானது பரம் இருக்கோம் கடைசி லயனோட சேர்த்துக்கணும் ஆனா இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து அஹ்யார் சொல்லுவார் சன்மாத்தியசகாங்கிறது ஆரம்பத்துல பாத்தேன்னா இந்த கடைசி ஸ்லோகம் பார்த்தா தம் ஹரிம் நௌமீன் இருக்கும் இந்த டெக்ஸ்ட்ல பாருங்க நிமிஷம் இந்த லாஸ்ட் அத்தியாயத்துல துவாதச்கில கடைசி பாதம் கடைசி ஸ்லோகம் பார்த்தா தம் நமாமி ஹரிம் பரம் சோ ஜன்மாத்தியசிய யதா தம் நமாமி ஹரிம் பரம்வா யாரிடத்திலிருந்து இந்த ஜன்ம ஸ்திதி லயம் எல்லாம் வந்திருக்கோ அப்பேற்பட்ட ஹரிம் நவாமி ஹ பரம் ஹரிம் நவாமி அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளா இருக்கக்கூடிய ஹரிய நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பிராக்கெட் பண்ணி போடுற மாதிரி சில விஷயங்களை அந்த மாதிரி என்டையர் பாகவதத்தினுடைய ஒரு சாராம்சம் இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய ஒரு குட்டி லைனை எடுத்துட்டு கடைசி இதுல வச்சுட்டு பண்ணணும் கீதையிலயும் அதே மாதிரி பார்த்தோம்னா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே மதிர்மமான முடிப்பர் தர்மத்துலதான் என்னுடைய மதி இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் அதே மாதிரி ஒரு கம்பைன் பண்ணி சொல்லுவார் அழகா சோ இங்க வந்து ஜென்மாத்தியசே யதா தம் சத்தியம் பரம் தீமகி அந்த ஒரு பரம் சத்தியம் ஒரு பரம்பொருளான சத்தியம் ஒரு தூய உண்மை அந்த ஒரு பரம்பொருளை தீமகி தியானம் செய்கிறோம் ஒவ்வொன்னுத்தையும் நம்ம இப்போ அந்த தம் சத்தியம் பரம் தீமகில போய் கனெக்ட் பண்ணணும் எல்லாமே அந்த பரம்பொருளுக்கு ஒரு அப்ஜெக்டிவா வருது இந்த ஜன்ம ஆதி அஸ்ய அஸ்யா இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அத இவர்தான் வந்து உலகத்தினுடைய ஜென்மாவுக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து சில ஒரு லாஜிக் வச்சுட்டு தானே புரிஞ்சுக்க முடியும் இப்போ ஒரு கொயவன் வந்து பானைய பண்ணிருக்கான் நான் புஸ்தகம் இருக்கேன் அப்படிங்கறது எப்படி நான் எழுதுறதுனாலதான் அது வந்து புஸ்தகம் என்னுடைய புஸ்தகம்னு நான் சொல்றேன் நான் எழுதலைன்னா என்னுடைய புஸ்தகம்னு சொல்ல போறதில்லை அந்த மாதிரி ஒரு கர்த்தா இருக்கணும் ஒரு காரியம் இருக்கணும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து என்ன இப்ப நான் என்ன சொன்னேன் நான் எழுதியிருந்தேன்னா அது என் புஸ்தகம் என் புஸ்தகம் இல்ல அதனால நான் எழுதல அப்படின்னு பாசிட்டிவாவும் சொல்றேன் நெகட்டிவாவும் சொல்றேன் பிரசென்சியும் வச்சுன்னு சொல்றேன் ஆப்சன்ஸ் வச்சுன்னு சொல்றேன் நான் இருந்தேன்னா சமையல் நடக்கிறது சமையல் ஆகலன்னா நான் இல்லைங்கன்னு அர்த்தம் வெள்ள போயிருந்தேன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து போட்டு அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல வந்து எப்படின்னா பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸை வச்சுட்டு டிஸ்கிரைப் பண்றோம் அந்த பிரசன்ஸை வச்சுட்டு சொன்னோம்னா அதுக்கு அன்வயகான பேரு ஆப்சன்ஸ வச்சுன்னு சொன்னோம்னா வதிரேகான பேரு சோ அன்பையாத்துங்கிறது ஒண்ணு இதர போடுறார் போடுறாரு இங்க வந்து வெத்திரேகான்னு போடாத இதர போடுறாரு சோ அன்வையாது இதர அன்வயத்தினாலையும் வெத்திரேகத்தினாலையும் நம்ம என்ன தீர்மானம் பண்றோம்னா அர்த்தேஷு அஹ் உலகத்துல இருக்கக்கூடிய பல பதார்த்தங்கள்ல அந்த பகவானுடைய இருப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு வேரிகேட்டடா விஸ்வ சர்க்க பிரதிசர்கீதரசுவாமி சொன்னாரு அது மாதிரி இப்பேற்பட்ட இந்த வேரிகேட்டடா பலவிதமான உலகத்தை நம்ம பாக்கறச்சு இத்துநூண்டு ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு கர்த்தா எப்படி இருக்காரோ அது போல இப்பேற்பட்ட உலகத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றோம் இஃப் ஐ ஆம் சீங் அன் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டுக்கு ஒரு கர்த்தா இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்வயம் சொல்றோம் அதுதான் அன்பயகான்னு பேரு பிரசன்ஸை வச்சுட்டு சொல்றோம் அதே ஆப்சன்ஸை வச்சுட்டு சொல்றது எப்படின்னா ஒரு ஆஹ் முயல் கொம்பு முயல் கொம்புங்கிறது நம்ம பார்க்கவே இல்ல அந்த முயல் கொம்பு இல்லைங்கிறதுனால அத வந்து சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு கர்த்தா இல்லை அப்படின்னு வதிரேக்கமாகவும் சொல்றோம் சோ பதார்த்தங்கள் நடுவுல அர்த்தேஷு அர்த்தங்கள்ங்கிறச்சே ஆகாசம் முதலிய பூதங்கள் அல்லது நம்ம இமேஜினேஷன்ல இருக்கக்கூடிய சுக்தியில ரஜதம் அந்த மாதிரி பாசிக்கக்கூடிய விஷயங்கள் காரியமாவும் பாக்குறோம் அகாரியமாவும் பாக்குறோம் சோ அந்த மாதிரி காரிய ஜாதத்துக்கு வந்து எப்படி பகவான் கர்த்தாவா இருக்காரோ அகாரியமாக இருக்கக்கூடியத்துக்கு அதாவது நம்ம உலகத்துல பார்க்காத விஷயங்களுக்கு எப்படி அவர் வந்து கர்த்தாவா இல்லையோ அவருக்கு கர்த்திருவம்ங்கிறது சொல்ல முடியாது பிகாஸ் தட் ஆப்ஜெக்ட் இட்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படி இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட்டை ஐ கிரியேட்டட் ஒரு ஒருபிட் ஹான் அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும் அந்த இடத்துல ஒரு யூனிக் ஆனா நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது வர்ணம் படத்துல வரைஞ்சா கூட ஐ கிரியேட்டட்னா அந்த பெயிண்டிங்கிறது எக்ஸிஸ்ட் அதனால இல்லாத விஷயத்த அவர் வந்து கிரியே இல்லாத விஷயம்ங்கிறதுனாலே அவர் அந்த இல்லாத விஷயத்துக்கு கிரியேட்டர் இல்லைங்கிறதுனால சோ அர்த்தேஷு பதார்த்த வஸ்துக்களில் அன்பையாது அவர் சிருஷ்டி பண்ணிருக்காருங்கிறதுனால அவரை வந்து பிரசன்ஸை வச்சுட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இத்தனை உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இருக்குன்னா அவர் ஒரு கர்த்தாவா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு லாஜிக்க போடுறதுனால அன்வையாது ஃபர்ஸ்ட் அது ஒரு காரணம் அடுத்த காரணம் என்ன வத்திரேக்கம் இல்லாத வஸ்துங்கரிச்சு அப்போ அவர் இல்லாத வஸ்துவுக்கு அவர் கர்த்தாவும் இருக்க முடியாதுங்கிற ஒரு இதையும் சொல்லியே ஆகணும் ஏன்னா இது வந்து தர்க்க முறை ஒரு தர்க்கத்துல வந்து காரிய காரணபாவம் சித்திக்கணும்னா காரிய சத்வே காரண சத்வே காரிய சத்துவம் காரிய அபாவே காரண அபாவகா இங்க பானை இல்லைன்னா அங்க மண்ணும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்

தா அஸ்ய ஜன்மாதி இந்த ஒரு தான் நமக்கு வந்து ஜன்ம ஸ்திதி லயம் இந்த ஜெகத்தினுடைய ஜென்மஸ்திதி லயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சரியா ஆஹ் எதா ஜன்ம ஆதி அஸ்ய யாரு அஸ்ய இந்த ஜகத்தினுடைய ஏன்னா எதவா இமானி பூத்தான ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி சத்தியம் பரம் வந்து ஸ்ரீதர் சுவாமியும் கொடுக்க நம்ம திருப்பியும் படிப்போம் ஆஹ் அதுக்கப்புறம் அவர் மேலும் எப்படி இருக்காருன்னா அர்த்தேஷு அபிஜ்யா இப்ப நானும் தான் இருக்கேன் தூங்குறேன் சொப்னத்துல ஒரு பெரிய உலகத்தையே கிரியேட் பண்றேன் என்னெல்லாமோ அப்படியே மேல இருந்து தேன் சொட்டுறது இருந்து புஷ்ப மாறி பொழியறது சொப்பனத்துல நான் ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்றேன் அப்ப எனக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் தோணுமோ இல்லையோ நானும் சிருஷ்டி பண்றேன் நானும் உட்காந்து எழுதுறேன் நாலு ஸ்லோகம் வருது எனக்கும் அப்ப வந்து பகவானுக்கும் ஒரு வந்து வே வாட் இஸ் த பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு தோணுமோ இல்லையா நீ வந்து கிஞ்சிக்ஞன் அவர் சர்வக்யா அபிக்ஞா அதுக்குதான் அபிக்ஹான்னு போடுறாரு ஒருவேளை நமக்கு சந்தேகம் ஈஸ்வரனும் ஒரே தானோ நானும் சிருஷ்டி பண்றேன் அவரும் ஒரு பெரிய கார்பன் இன்னொருத்தி வந்து ஒரு பெரிய ஒரு படமே வரைஞ்சு தள்ளிடுறா பன்னெண்டு படம் அப்படி வரைஞ்சு ஒரு பிளேக்கு வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிருஷ்டி பண்றாளு ஆனா அது கிஞ்சி அந்த ஒரு ஒரு இருக்கணும் ஏன்னா இந்த திஸ் வேர்ல்டு வந்து இந்த மியூரல்ல யோசிச்சு பார்த்தோம்னா அப்படியே பிரமிப்பா இருக்கும் இந்த உலகத்தை பார்க்கறச்சே அதனால அவர் அபிக்ஞா இத காட்டிலும் எவ்வளவு தெரியும்ங்கிறது வந்து அந் இப்ப ப பாணினி வந்து ஒரு வாஜ் அஷ்டாதியாயி எழுதி இருக்காருன்னா அந்த அஷ்டாத்தியாய காட்டிலும் அவருக்கு வந்து ஏராளமான விஷயங்கள் தெரியும்ங்கிறத நம்ம வந்து அனுமானம் பண்ணிக்கிறோம் அது போல இப்பேற்பட்ட உலகத்தை சிருஷ்டி பண்ணிருக்காருன்னா அவர் கிச்சிஜானா இருக்க முடியாது அபிக்ஞகா சர்வக்யா ஸ்வராட் அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவர் தானா பிரகாசிப்பார் அவருக்கு இன்னொருத்தர் வேண்டாம் நமக்கெல்லாம் இப்ப நான் வந்து நாலு வார்த்தை சொல்லணும்னா என்னோட குரு இருந்து நான் நாலு வார்த்தை கேட்டிருந்தாதான் என்னால வந்து ஒரு அரை வார்த்தை சொல்ல முடியும் இங்க அது வந்து ஏன்னா எனக்கு ஸ்வயம்பிரகாசத்துவம் கிடையாதுங்க அவருக்கு வந்து ஸ்வராட் ஸ்வயம் ராஜதே ஸ்வேன ராஜத்தை ஸ்வயம் ராஜதே தானே தன்னை பிரகாசிச்சுக்கிறார் அவருக்கு வந்து ஒரு தீபம் போல தீபம் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு நம்ம இன்னொரு தீபத்தை கொண்டு வந்து பா காமிக்க வேண்டாம் அப்படி வந்து ஸ்வராட்டு அதுக்கப்புறம் தேனே பிரம்மஹிருத அப்பேற்பட்ட சத்தியம் பரம் தீமகி இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு அஹ் ஏன்னா அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும் அதனால நம்ம வந்து ஸ்லோவா போவோம் இதுக்கு உம் सो so, वागीशा यस्य वदने लक्ष्मी यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे